குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ், சூப்பர். நீங்க போன வாரம் சண்டே கிளாஸ் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லாரும் பாட்டு சூப்பரா இருந்து, அது சூப்பரா இருந்து எல்லாரும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்பவும் வரக்கூடிய பாட்டு, அப்புறம் கதை, ஸ்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்து அதுக்கப்புறம் அதன்படி நம்ம நடக்கணும். வசனம் ரூபாக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த வசனத்தை நல்லா கேட்டு வசனத்தை படிச்சு வசனத்தின்படி நடக்கணும். சரியா குட்டீஸ்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா நம்ம ப்ரேயர் பண்ணணும். யாராவது ஓட்டக்கண்ணு பார்த்து போட்டுட்டு அங்கேயும் பாக்கீங்களா? இல்ல, பண்ணவே கூடாது. முழங்கால் போட்டு கைய கூப்பி அழகா ஜோமனு ரூபாக்க கூட சேர்ந்து, சரியா? இப்ப ரூபதி அக்கா வருவாங்க, உங்களுக்கு அத ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி பிள்ளைங்களா, நம்ம ஜெபிப்போமா? கண்ணை மூடுங்க பாப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையா நேர்த்தி தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி இயேசப்பா. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் என் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ரஜா. இம்மட்டும் ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலம் ரஜா அநேக பிள்ளைகள் கத்தாவே ரஜா, உமை துதிக்க நிறுத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இன்னும் கூட ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிங்க ரஜா. இன்று கூட கத்தாவே அமர்ந்த ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க ரஜா. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அந்த பாடலை பார்க்கும் போது சுவாமி ஆண்டவரே, கதைகளை கேட்கும் போது ரஜா அப்பா, அந்த வசனங்களை கேட்கும் போது கர்த்தாவே அப்பா, அதை கேட்டு ஆண்டவரே அதை விடுகிறவர்களாக இல்லாதபடி ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த என் தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ஆவியானவரே அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்துல கொடுக்கிறோம், பெரியவர்களையும் கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ரஜா. ஒவ்வொருவரோடு ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ரஜா. ஆண்டவரே இயேசப்பா அந்த முழு பகுதியும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி மகிமனை துமக்கை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவன்ல பரமபிதாவே, ஆமென். If anyone will be caught copying, they will go directly out of the class and your parents will be called. Jovita, what are you doing? What is in your hand? Nothing, ma'am.
Time's up. It's time to give your paper. Come on, everyone stand in roll number wise and give your paper. கெவின் நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸாம்ல இன்னைக்கு நம்ம படிச்சது ஒண்ணு கூட வரல அது நம்ம படிக்க கூட இல்ல நம்ம விட்டதுன்னு அதுலந்து கூட ஒண்ணு வரல அவங்க தீபிகா கேக்கல டிக் பண்ணி கொடுத்தாங்க அது கூட நம்ம படிக்க அது வர ஆன்சர் தி ஃபாலோயிங் மேக்ஸ் தி ஃபாலோயிங் வர இது என்னன்னு எல்லாமே அதான் வந்துச்சு நம்ம ஃபேன் கூட வீவு வச்சு எது கூட விட்டல கூட எழுதி வரல நம்ம நம்ம படிக்க கூட டிக் பண்ணி இருந்தோம் சுத்து பிரேயர் பண்ண வர சொன்னா பிரேயர் பண்ணி சாரி கேட்டிருக்கோம் அவங்களுக்கு ஆமா எப்படி தான் எக்ஸாம் போச்சு ஏ உனக்கு எப்படி எக்ஸாம் போச்சு போல போல எல்லாமே போல நம்ம டிஸ்கஸ் பண்ணி எழுதுற क्वेश्चन வந்துச்சு ஆ சூப்பரா போச்சு உனக்கு எனக்கு நல்லா போச்சு ஏ நாங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சாரி கேக்குறோம் நான் அன்னைக்கு உன்னை ரொம்ப திட்டிட்டேன் தீக்கதரிசிலாம் அண்ணா நீ சொன்னது நீ சொன்னது தான் எல்லாமே வந்துச்சு நாங்க வேன் குண்டி இல்ல அவ இப்படி சொல்றா அப்படிட்டு வேன் குண்டி நாங்க வீட்ல கூட அதை எழுதாம இருந்தோம் என்ன ஃபெயில் ஆக போறோம் வேற சுஞ்சு நீ பிரேயர் பண்ண சொன்னா அது கூட நாங்க பிரேயர் பண்ணல பிரேயர் பண்ணாச்சு நாங்க பாஸ் ஆயிருப்போம் சாரி தீபிகா நீ அண்டே கேக்கவனா நீ ஏசப்பட மன்னிப்பு கேளு சரி இப்போ நம்ம எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ணி நம்ம எல்லாரும் டாப்பர் ஆவற எல்லாரும் ஸ்காலர் ஆவறோம் எப்பவே எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணி படிச்சு நம்ம வந்து டாப்பர் ஆவறோம் என்ன குட்டீஸ் போன வாரம் நான் சொன்ன வசனங்களை எழுதி வச்சிருக்கீங்களா ஆமா நிறைய பேர் சொல்றீங்க ஆமாக்கா நாங்க நோட்ல எழுதி வச்சிருக்கோம்ட்டு ஆமா கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸா இருக்கும் சரியா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வசனம் அக்கா சொல்லி தர போறேன் எதுனா நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம் சரியா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இன்னும் ஒருக்கா வாசிக்கட்டா நல்லா கவனிச்சுக்கிடுங்க நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இப்போ நம்ம இந்த டிராமால பார்த்தோம் பாத்தீங்களா எல்லாரும் அப்போ வினோலினோ தீபிகா ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க நீங்க நல்லா ஜெபிங்க நல்லா நாங்க ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தாரோம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு அவங்க சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல அவங்க அசட்டை தான் பண்ணினாங்க அத ஒரு பொருட்டாவது அவங்க என்ன பண்ணல என்னல சரியா அதனால என்ன ஆயிட்டு ஃபெயில் தான் ஆயிருக்காங்க அப்படிதானே அது எழுதவும் இல்லை ஒரு க்வெஸ்சன் கூட அவங்க எழுதல எக்ஸாம்ல அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஏசப்பா என்ன சொல்றேன் நம்ம வந்து அசட்ட பண்ணக்கூடாது ஏசப்பாவுக்கு பயப்படணும் ரெண்டாவது நம்மளோட மூத்தவங்க இருக்காங்களா இப்ப டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட பெரியவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அசட்ட பண்ணவே கூடாது சரியா நம்ம கீழ்படியணும் சரியா நீங்களாம் அப்படிதான் கீழ்படிவீங்க தானே ஹலோ குட்டீஸ் பிரேயர் பண்ணீங்களா ஸ்கிட் பாத்தீங்களா வெரி குட் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் அக்ஷலி அக்கா இல்லையே ஷாரு அக்கா எப்படி ஸ்டோரி சொல்ல போறாங்கன்னு நினைக்கீங்க இல்ல குட்டி ஸ்டோரி தான் போர்லாம் அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கவனமா நீங்க கேட்கணும் சரியா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டோரி ஓப்பனிங் எப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படிதானே உங்களுக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஒரு எப்படி சொல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க டியர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஒரு பையன் பேர் வந்து வசந்த் இன்னொரு பையன் பேர் வாசு ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா அப்போ வசந்தும் வாசும் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு நேச்சர் பார்க்குக்கு போய் ஒரு நல்ல ஒரு செடியை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க அப்புறம் வசந்தும் வாசும் டிஸ்கஸ் பண்றாங்க சரி இந்த டேட்டுக்கு நாம போவோம் நேச்சர் பார்க்கு போய் செடியை வாங்கிட்டு வந்துடும் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க மேங்கோ ட்ரீ வாங்கணும் அப்படின்னு குட்டி கண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வசந்த் வீடு இந்த சைட்ல இருக்கு வாசு வீடு இந்த சைட்ல இருக்கு அப்புறம் வசந்த் வந்து அவங்க வீட்டு கார்டன் தான் அந்த செடியை நட்டு வச்சுட்டான் வாசு வந்து அவங்க வீட்டு வாசல்ல செடியை நட்டு வச்சுட்டாங்க அப்ப தண்ணி ஊத்துறாங்க எல்லாம் பண்றாங்க வசந்துக்கு என்னன்னா என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செடியை வாங்கிட்டு வந்தோம் ஆனா வாசு செடி மட்டும் படபடன்னு வளருத நம்ம செடி எதுக்கு வளரவே மாட்டுக்கு அப்படின்ட்டு அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பொறாம மாதிரி வந்துட்டு இவன் என்ன பண்றான் வசந்த் வந்து வாசு செடி இனிமேல் வளரவே கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருக்க கச்சடா அதெல்லாத்தையும் கொண்டு போய் வாசு செடியில கொண்டு போய் தட்டிடுவான்
என்ன கச்சடான்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அந்த கச்ச அந்த அதோட குப்பை, வேற பனானாவை சாப்பிட்டுட்டு அதோட குப்பை, அப்படி இப்படின்ட்டு ஒரு சில குப்பைகளை தூக்கி அவன் என்ன பண்ணிடுவான், வாசுவோட செடி குட்டை கொண்டு போய் போட்டுருவான். ஆனா ஒரு டைம் வந்துச்சு, செடி வளர வளர வசந்தோட செடி வந்து பட்டே போச்சு. ஆனா வாசுவோட செடி வந்து பச்சை பசேர்ந்து வளர்ந்துட்டு. அப்ப இவனுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இவன் செடி கெட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம குப்பையெல்லாம் தூக்கி போட்டோமே, ஆனா இவன் செடி எப்படி இப்படி பச்சை பசேர்னு வளர்ந்துட்டு, அதுவும் ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டுன்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தான். உடனே வசந்த் என்ன பண்ணிட்டான், சரி வாசுவோம் நம்ம கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசுறான். உன் செடி வளரவே கூடாதுன்னு நான் நினைச்சேனே, அதனாலதான் நான் குப்பைய போட்டேன், ஆனா என் செடி பட்டே போச்சு, உன் செடி எப்படி இந்த இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்துட்டு அப்படின்னு கேட்கும் போது வாசு சொன்னானா, நீ போடுற குப்பை எல்லாமே என் செடிக்கு உரமா மாறி அது கனி கொடுக்கிற செடியா மாறிட்டு அப்படின்னு. என்னடா இந்த அக்கா சம்பந்தமே இல்லாம செடியை பத்தி கதை சொல்றாங்கன்னு பாக்கீங்களா குட்டீஸ். உங்க வாழ்க்கையிலயுமே உங்களை நினைப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவனா ஒரு அறிவே இல்ல, இவனா ஒரு கூறு இல்ல, படிக்கவே தெரியாது, அஞ்சு பைசாவுக்கு ஆக மாட்டான், கழுத மயக்கிறதுக்கு தான் ஆவான்னு எல்லாருமே உங்களை திட்டுவாங்க. நீங்க திட்டு கேட்க 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 அது வந்து நீங்க சோர்ந்து போகிறதுக்கு இல்ல, உற்சாகமா நீங்க எழும்ப. அவங்க திட்டுறது எல்லாமே குப்பை, அது உங்க மேல விழ 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 அது மண்ணு எப்படி அது வந்து உரமா அதை வந்து அப்சர்வ் பண்ணி அது கனி கொடுக்கிற மரமா மாறினது மாதிரி நீங்க திட்டு வாங்கி இப்ப நீங்க நினைப்பீங்க, ஐயோ நம்ம வந்து படிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைக்க கூடாது. நீ லாயக்கே இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில உன்னதத்துல நீங்க உயர்றணும். எப்படி நீங்க உயர்வீங்க, சொந்த முயற்சினால உயர்ந்துருவீங்களா, சொந்த முயற்சினால ஓடிடுவீங்களா, உங்க சொந்த கால் பலத்தினால நீங்க ஓடிடுவீங்களா, இல்லவே இல்லை. உங்களுக்கு பலனை தர்றது ஆண்டவரோட கிருபை. நீங்க வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், ஏசப்பா நான் வந்து என் லெக்கை நோக்கி அப்படின்னா என்னோட ஆம்பிஷனை நோக்கி நான் ஓடணும் அப்படின்னா, என் டீனேஜ் வயசுல நான் பாவத்துல விழுந்துடக்கூடாது, என் சின்ன வயசுல நான் பாவத்துல விழுந்துடக்கூடாது. யோபு வந்து அவங்க அவங்க பிள்ளைங்களோட பரிசுத்தத்துக்காக வேண்டி அதிகாலையில போய் பலி செலுத்துவாங்களாம், உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா? அதே மாதிரி உங்க பரிசுத்தத்துக்காக வேண்டி நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும், டீனேஜ் வயசுல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதே மாதிரிதான் உங்க மேல விழுற குப்பை எல்லாமே அந்த மண்ணு எப்படி உரமா அப்சர்வ் பண்ணது மாதிரி நீங்க அதை உரமா மாத்திக்கிடணும். அவங்க முன்னால நீங்க கண்ணி கொடுக்கிற மரமா நீங்க மாறணும். கண்ணி கொடுக்கிற மரம் நீங்க எப்படி மாறுவீங்க, ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு ஆண்டவரோட பாதையில பயபக்தியா நீங்க நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காண கண்ணி கொடுக்கிற மரமா மாறணும். நீங்க சொல்ல எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே ஸ்தோத்திரி இயேசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீ காண்பாயின்னு சொன்னீங்க இயேசப்பா. அதே போல என் ஆகாரத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியில விதைச்சிருக்கேன் இயேசப்பா, அநேக நாட்களுக்கு பின்பு இது கண்ணி கொடுக்கிற மரமாக மாற என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கற்பாறையில விதைச்ச விதை மாதிரி இல்லாம, முட்செடிக்கு நடுவுல விதைச்ச விதையா இல்லாம, நல்ல நிலத்துல விதைச்ச நல்ல நிலத்துல விதைச்ச விதையா இந்த பிள்ளைங்க வளர கண்ணி கொடுக்கிற மரமா மாற என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே பிள்ளைகள் கூட இருப்பீராக. பாவம் செய்யற டைம்ல என் தேவன் இருதயத்துல ஆண்டவரே நீ செய்யறது பாவம்னு ஒரு உணர்வை கொடுங்க, கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.